கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 14 அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பெயரை கெட்டு போச்சு, என்னுடைய பிள்ளைகள் பேரை கெடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. பேர் கெட்டு போனதுக்கப்புறம் இனி நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? பேர் கெட்டு போனதுக்கப்புறம் எப்படி ஊழியம் செய்வேன்? என் பேர் கெட்டு போச்சு, பேர் கெட்டு போச்சுன்னு நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்துட்டு அதை நிமித்தம் என்னமோ உலகமே இருண்டு போன மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்குறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தையோடு உங்கள் மத்தியில் எழுந்தருளி வர்றாரு. எடுத்து வாசிங்க, உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். பேர் கெட்டு போச்சு, ஓகே, உண்மைதான். ஆனால் அதோடு உங்களை அழிஞ்சு போக ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ பேர் கெட்டு போய் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறான். அவளை கல்லெறிஞ்சி கொல்லணும்னு சொல்லிட்டு ஜனங்களெல்லாம் கையில் கல் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அவள் கையும் களவுமாக அப்படிப்பட்டான்னு சொல்லி தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவள் பேரை கெடுத்துக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். நம்ம பாஷையில் சொன்னால் தப்பு பண்ணிட்டா, பிடிப்பட்டுட்டா, பேர் கெட்டு போச்சு. பேர் கெட்டு போனவள் அழிஞ்சு போகட்டுன்னு ஆண்டவர் விரும்பலை. ஆனால் மனுஷன் பேர் கெட்டு போனவள் அழிஞ்சு போட்டுன்னு கொல்றதுக்கு வந்து நிற்கிறான். ஆனால் நம்ம ஆண்டவர் மறுபடியும் அவளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவளை அழிக்காமல் அவளை ஆசீர்வதித்து இனி நல்ல புகழ்ச்சியாக கீர்த்தியாக மகிமையாக நீ வாழன்னு சொல்லி அவளை பிளஸ் பண்ணி அனுப்பினார். அதுதான் நம்ம தெய்வம். இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றோம். உண்மையிலே அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், இந்த ஆண்டவரை தெய்வமாக பெற்றுக்கொள்ளுகிறதற்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கேன், தெரிஞ்ச கூட நீ செய்திருக்கலாம், இல்லை தெரியாமல் நடந்திருக்கலாம். அதை வச்சுட்டு உன்னை கண்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அதோட உன்னை போட்டு குழியில் போட்டு மூடணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் அவங்க கையில் ஒன்று ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அன்னைக்கு அந்த கையும் களவுமாய் பிடிப்பட்ட விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை அவங்க கையில் ஒப்படைக்கல ஆண்டவர். உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை. அவளை காப்பாற்றினார். என்ன சொன்னால் காப்பாற்றலான்னு ஆண்டவர் பார்த்து அழகாக உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேலே எறியட்டுன்னு சொல்லி அதை கேட்ட எல்லாவனும் கல்லை கீழே போட்டு ஓடியே போயிட்டான். பேரை கெடுத்து அவளை அவங்க கையில் ஒப்படைச்சி அவளை சிதைக்கவோ லைஃபை கண்டம் பண்ணவோ ஆண்டவர் விரும்பலை. அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் புதிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவள்கிட்ட சொன்னார் கடைசியாக, இனி அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி நல்ல பிள்ளையாக இருந்துக்கும் அப்படின்னாச்சு. என்ன தெரியுமா, இனி உன் பேரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு அர்த்தம். இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாருன்னா இதுக்கு மேலே பேரை கெடுத்துக்காத, இந்த முறை உன்னை நான் காப்பாற்றி விட்டுட்டேன், இதுக்கு மேலே பேரை கெடுத்துக்காத, இனி பேரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் இழந்து போன பேரும் புகழும் கர்த்தர் மறுபடியும் தருவார். உன் வியாபாரத்தில் உன் பேரை கெடுத்துட்டேன், மறுபடியும் உன் வியாபாரத்தில் பெயரோட புகழோட வாழ உதவி செய்வார். உன் ஊழியத்தில் சாட்சி கெட்டு போச்சு, பேரை கெடுத்துக்கிட்டேன், ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறான். இந்த நாளை நீங்கள் மறக்கவே கூடாது, மறக்கவே முடியாது. 14 ஆண்டவர் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு என்னுடைய பழைய வாழ்க்கையை மன்னித்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வழி திறந்து விட்ட நாள், நான் இழந்து போன பெயரை மறுபடியும் எனக்கு கொடுத்த நாள், என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்த நாள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வருகிற நாட்களில் நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல இனி வாசனை கொடுப்பீர்கள், இனி பேரை கெடுத்துக்க மாட்டீங்க, பேர் எடுப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நீர், எவ்வளவு மனதுருக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உங்களை அன்பை எங்களால்
நினச்சி பார்த்தா எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குதுப்பா, உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. அந்த கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப வித்தியாசம்ப்பா. எவ்வளோ நல்லா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை அழிக்க நான் கண்டம் பண்ணனேன்னு வந்திருக்கானுங்க. ஆனால் நீங்கள் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவளை காப்பாற்றி இதுக்கு மேலே உன் பேரை கெடுத்துக்காத, நீ நல்லாயிருன்னு சொல்லி அவளை காப்பாற்றி அனுப்பின தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளும் ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய அவமானம், ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையில் என் பிள்ளைங்க சிக்கி, ஏதோ ஒரு பாவத்தில் என் பிள்ளைங்க சிக்கி பேரை கெடுத்து நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்கப்பா. இந்த வழக்கில் சிக்கின இவன் இனி எழுந்திருப்பதில்லைன்னு உலகம் பேசிட்டு, இந்த பாவத்தில் விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லைன்னு உலகம் பேசிட்டு, இந்த கடனில் விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறான். அந்த ஆண்டவரும் என் பிள்ளைகளை அதிலிருந்து எழும்ப பண்ணு, என் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுத்து மறுபடியும் அவர்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்ப ஆண்டவர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்கள் இழந்து போன பெயரும் புகழும் செல்வமும் செல்வாக்குகளும் பதவிகளும் பட்டங்களும் மறுபடியும் இவர்களுக்கு கிடைக்கட்டும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு இவர்களுக்கு கொடுத்த புதிய வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.